ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் பேஷன்ஸ். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெத்தலி மீன் குழம்பு தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நெத்தலி மீன் கூட நான் இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்பவே ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இந்த ஈஸியான நெத்தலி மீன் மரவள்ளி கிழங்கு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்துட்டு 4-5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. இது இவ்வளவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த சைஸில் ஒரு கிழங்கு எடுத்துருக்குறேன். இப்போ அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதை தனியாக குக்கரில் சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு அதிலே சேர்த்து தான், குழம்புல தான் சேர்த்து பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் விழுது கூட 1 லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1 to 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் இந்த கிழங்கை வந்து இதில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். அப்போ அந்த மசாலா எல்லாம் கிழங்கில் நல்லா இறங்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஹாஃப் வந்து இந்த கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கிழங்கும் பாதி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கைப்பிடி அளவு நெத்தலி மீன் வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கோம். கிழங்கை விட மீன் கம்மியாக தான் இருக்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வெத்த வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான நெத்தலி மீன் மரவள்ளி கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.